வணக்கம் 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 வணக்கம்ண்ணா, நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். உங்களை எல்லாம் ரொம்ப சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வெகு நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுலயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க. இப்போ கொரோனா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேப் ஏற்படுத்தி இருக்குல்ல, நேரத்தை மிதை மிஞ்சிய நேரத்தை எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. இந்த கொரோனாவோட இடைவெளி, இந்த நேரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சு இல்ல இல்லை எந்த அளவுக்கு உபயோகமா இருந்துச்சு? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாதிப்பு இருக்கு. உபயோகம் யாருக்குன்னா கொரோனாக்கு நமக்கு என்ன உபயோகம்? ஏகப்பட்ட கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 1.5 வருஷம் 2 வருஷமா ஏற்பட்டு போயிடுச்சு. இதனால வந்து நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை, கொரோனாக்கு தான் லாபம். நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து இப்படி வீட்டுக்குள்ள சுத்தி 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 வர்றது தான் ஒரு வேலையாயிடுச்சு. இருக்கிறதுலயே கஷ்டமான வேலை அதுதான். சும்மா இருக்கிறது. அப்ப வடிவேல் சொல்ற மாதிரி ஆனா இப்ப உங்க பேர் வந்து லட்சுமி நாராயணன், லட்சுமி நாராயணன்ல இருந்து இந்த குண்டு கல்யாணமா மாறினது எப்போ, எப்படி, எதற்காக இந்த பேர் மாத்துனீங்க? இல்ல அதுவா வந்து யார் மூலமாவது தரப்பட்டதா? என்னுடைய முதல் படம் மழலை பட்டாளங்கள். அந்த படத்துல கேரக்டர் நேம் வந்து கல்யாணம். ஓ அப்போ இதுல வந்து லட்சுமி நாராயணன், அந்த படத்து டைட்டில் எல்லாம் லட்சுமி நாராயணன் தான் வரும். ஆனா அது எல்லாருமே யூனிட்ல அந்த படம் ரொம்ப நாள் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை. தமிழ்ல, கன்னடத்துல, தெலுங்குல, எல்லா லாங்குவேஜ்லயும் நான் தான் ஒர்க் பண்ணேன். அப்ப அவங்களுக்கு என்னை கூப்பிடுறதுக்கு ஈஸி ஆயிடுச்சு. அந்த கேரக்டர் நேம்லயே கூப்பிடுவாங்க எல்லாரும், கல்யாணம் 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 கல்யாணம், பாலச்சந்தர் சார்ல இருந்து, லட்சுமி நாடகத்துல இருந்து எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட கூப்பிட அந்த பேரே அப்படி வந்து எல்லாருக்கும் பதியக்கூடிய ஒரு பேரை மாறிடுச்சு. அதனால கல்யாணம்ன்ற பேர் எனக்கு கொஞ்சம் சூட்டபிளா இருக்கிற மாதிரி நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்புறம் வந்து எங்க அப்பாவுடைய நேம் வந்து குண்டு கருப்பையா, அவர் நடிகர். அவங்க வந்து இலங்கையில, அவங்க இலங்கை ஜனாதிபதியார் எங்க அப்பாவுக்கு டிகேஎஸ் நாடக குரூப்ல நடிக்க போயிருந்த போது அவருடைய நடிப்பை பார்த்துட்டு குண்டு அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அந்த பட்டத்தோட தான் எங்க அப்பா எம்எஸ் கருப்பையா இருந்தவர் குண்டு கருப்பையா மாறினாரு. சரி, நம்ம வெறும் கல்யாணமா இருக்கிறோம், அப்பாவுடைய பட்டத்தை எடுத்து வச்சுப்போம் அப்படின்ட்டு தான் குண்டுன்ற பட்டத்தை என்னோட சேர்த்தது. அது என்னுடைய உடம்புக்கும் தகுந்த மாதிரி பொருந்துச்சு. எல்லாரும் ஈஸியா குண்டு கல்யாணம்னு கூப்பிடுற அளவுக்கு இந்த பேர் பழகி போயிடுச்சு. இப்படித்தான் அந்த பேரு மாறினதுனுடைய ஒரு அற்புதமான விஷயம் அது. தனித்தன்மையாவும் இருக்குது இல்ல அந்த பேர் இல்ல. உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி மழலை பட்டாளம் வந்து லட்சுமி மேடத்தோட சூப்பர்விஷன்ல இது கே பாலச்சந்திர சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க முதல் படமே, அதோட அனுபவம் சொல்ல முடியுமா? லட்சுமி மேடம் சூப்பர்வைசிங் கிடையாது, பாலச்சந்தர் சார் தான் சூப்பர்வைசிங். லட்சுமி மேடம் ஓ டைரக்ஷன், ஓகே ஓகே அவங்க ஓகே. தான் டைரக்ஷன். பட் எனக்கு முதல் சீன்லயே எனக்கு வந்து நல்ல ஒரு கிளாப் கிடைச்சிச்சு, பாராட்டு கிடைச்சிச்சு. முதல்லயே இந்த சாப்பாடு அள்ளி அப்படி பெரிய தட்டுல சாப்பாடு வச்சு எடுத்து அப்படி லபக்கு லபக்கு லபக்குன்னு சாப்பிடுற மாதிரி எடுத்தாங்க. ஒரே டேக்ல ஓகே பண்றாங்க. ஓகே பண்ண உடனே அப்படியே எல்லாரும் ரொம்ப பாராட்டி ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. கடைசியில பார்த்தா அந்த சாப்பிடுற போட்டோ தான் கேட்டரிங்கல்ல பேனராகவே வச்சாங்க.
இப்ப மாதிரி ஃபிளக்ஸ் கிடையாது, கையில வரைவாங்க. அப்ப அவ்வளோ பெரிய பேனர், 30 அடி 40 அடி. இங்க மாத்திரம் இல்ல, ஆந்திராவிலையும் என்னுடைய படம் தான் பேனரு, கர்நாடகாலையும் என்னுடைய படம் தான் பேனரு. எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு, அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது அது இன்னொன்னு, கேபி சார் செட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படிம்பாங்களே, அதை நீங்க உணர்ந்தீங்களா? அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்துச்சா? உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாரு, என்ன நடக்குது என்னன்னு விசாரிப்பாரு. அவங்கள பெரியவங்களா பேசிப்பாங்க, நாங்க இந்த பசங்களோட சேர்ந்து எல்லாம் ஒன்னா ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த விளையாடுற ஷூட்டிங் இல்லாத நேரத்துல தான் விளையாட்டுலாம். ஆனா ஷூட்டிங் ஒர்க்குன்னு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த இந்த டேக்கு அவங்க திருப்தியா இருக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. சும்மா ஆமா, அவங்க அது விடவே மாட்டாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் அது. என்னன்னா, தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நானு கொஞ்சம் உயரமாயிட்டேன், அதனால ஆஃப் பேண்ட் போட மாட்டேன், ஃபுல் பேண்ட் தான் போடுவேன். அப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் 9 10 இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், அப்போ எனக்கு டேக்ல வந்து ஆஃப் பேண்ட் போட்டாதான் அந்த ஷார்ட் நான் போட மாட்டேன். டிபி கஜேந்திரன் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காமெடி டைரக்டர் அவரும், அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர்கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, நான் கேட்கல, நான் போட மாட்டேன், ஆஃப் பேண்ட் எல்லாம் போட மாட்டேன், எனக்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு. உடனே கேக் எல்லாம் ரெடி ஆகி போச்சு, மாடியில கீழே அடம் பிடிச்சிட்டு இருக்கிறேன். கீழே வர்றாங்க, லட்சுமி மேடம் வந்து நடிக்க வந்துட்டா கூச்சம் பார்க்க கூடாது, இது வந்து நம்மளுடைய தொழில், இதுல வந்து நம்ம கூச்சம் பார்க்க கூடாது, நீ கண்டிப்பா இதை போட்டுட்டு தான் வரணும், நான் வெயிட் பண்றேன். நான் அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு வந்து. ஏன்னா நான் ரொம்ப கூச்சல் சுபாவம் வெக்கப்படுவேன் எல்லாம். கடைசியில ஊர் ஊரா பாத்தீங்கன்னா, அந்த படம் வந்த புதுசுல வேட்டி கட்டினா ஜனங்களே வேட்டியை கொஞ்சம் தூக்குங்க தூக்கு தூக்குங்க, அந்த தொடர் தெரியணுமா, அதுக்கெல்லாமா ஒரு சீர்கள் நம்ம இதெல்லாம் நம்பவே முடியல. என்ன சுவாரஸ்யம். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு உங்களுக்கும் ரஜினி சாருக்கும் உள்ள காம்பினேஷன் காமெடி எல்லா படங்கள்லயும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இன்னும் சொல்ல போனா தில்லுமுல்லு, போக்கிரி ராஜா, தங்க மகன், படிக்காதவன்னு நிறைய படங்கள் ரஜினி சாரோட நீங்க பண்ணிருக்கீங்க. அவர் கூட ஒர்க் பண்ணதும் அந்த காமெடி எல்லாம் எப்படி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதை பத்தி நான் அனுபவங்களை ஷேர் பண்ண முடியுமா? அதாவது அவருக்கு வந்து இயற்கையிலேயே அந்த காமெடி சென்ஸ் இருக்கு. அதான் ஹீரோ இல்ல சூப்பர் ஸ்டார் எல்லாம் இருந்தா கூட ஒரு ஒரு சீனை வந்து அவர் முழுசா உள்வாங்கிக்கிட்டு இதை இப்படி பண்ணலாம் இதை இப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அந்த மாதிரி வந்ததுதான் இந்த சில ஷார்ட்ஸ் எல்லாம். சிலதெல்லாம் வந்து கேபி சாரே சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பயங்கர திருமுள்ள எல்லாம் ஒரு டைலாக் கொடுத்துட்டா அதுதான் நம்ம பேசி ஆகணும், அதுக்கு முன்னாடியும் பேசக்கூடாது பின்னாடியும் பேசக்கூடாது. இப்படியே இருக்கும்போது ஒரு டைலாக் ஒண்ணு வந்துச்சு, வாசல்ல ராமசாமின்னு பேர் போட்டிருக்கு, சௌகார் ஜானகி அம்மாவோட ரஜினி சாரு நானு எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைலாக் வந்து கொடுத்துட்டாங்க, அவருடைய அசோசியேட் அமீர் ஜான் சார் வந்து படிக்கிறாரு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க என்னுடைய டைலாக், பட் நான் இதை மீறி எதுவும் பேச முடியாது. ஆனா வாசல்ல உங்க ராமசாமின்னு பேர் போட்டிருக்கு, அது உங்க புருஷனா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு.
உடனே சின்ன கேப்பு தான் அங்க இருந்துச்சு. சொந்த புருஷனா அப்படின்னாங்க. எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுட்டாங்க. அதுக்குள்ள ஒரு டைரக்டர் சார் வந்துருக்காரு, வந்து ஒண்ணு பாக்குறாரு, இல்ல ஒண்ணும் சொல்லல, என்ன என்ன சொன்னீங்க? ஒன்னா ஒண்ணும் சொன்னீங்க எதுக்கு நம்மளா சொல்லிட்டு மாட்டீங்கன்னா ஒண்ணும் சொல்ல என்ன பேசுனீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. பக்து 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 பக்துன்னு அப்புறம் இந்த டைலாக் இதுதான் சொன்னேன். ஓகே இது நல்லா இருக்கு அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு எவ்வளவு பயந்து நட்டிக்கிட்டோம். அந்த மாதிரி இப்ப எல்லாம் வந்து ஃப்ரீனஸ் கிடைக்குது இயக்குநர்களோட நம்ம ஸ்பாட்ல நிறைய பண்றாங்க. இப்பெல்லாம் நம்ம நிறைய பேச முடியுது, எல்லாம் முடியும். ஆனா அப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரு என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ஃபைனலா இருக்க முடியும். ஆனா அந்த அளவுக்கு அவங்க பண்ற ஃபைனல் தான் பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் வந்து துணை போயிருக்கு. கரெக்டா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது கிடைச்சிருச்சுன்னா ஓகே. அந்த மாதிரி டைரக்டர் கிட்ட ஒரு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது பயங்கரமான ஒரு அனுபவம். அதே மாதிரி நீங்க கமல் சாரோடையும் சிம்லா ஸ்பெஷல் நடிச்சிருக்கீங்களா? அவர் மிகப்பெரிய ஆக்டர் ஜாம்பவான், அவர் கூட நடிச்ச அனுபவம். அவரோடையும் படங்கள் பண்ணியிருக்கிறேன், தூங்காது தம்பி தூங்காது, சிம்லா ஸ்பெஷல் எல்லாம் பண்ணியிருக்கேன். சிம்லா ஸ்பெஷல்ல கமல் சாரோட நடந்த ஏதாவது ஸ்பாட்ல நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் சொல்லலாம். அதுதான் சொல்றேன். ஓகே கமல் சார் கூட நடந்த சம்பவம் தான். நாங்க வந்து சிம்லால எல்லாம் போய் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் டிராமா சம்பந்தப்பட்டதெல்லாம் இங்க சென்னையில தான் எடுப்போம். அங்க நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதெல்லாம் இங்கதான் எடுத்தாங்க, மெடிக்கல் சங்கத்திலேயே எடுத்தாங்க. இன்னொன்னு முக்தா பிலிம்ஸ் என்னுடைய கல்யாண மண்டபம் இங்க இருக்கு மயிலாப்பூர்ல, அது புதுசா கட்டியிருக்காரு. அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள இந்த நாடக ஒத்திகை பாக்குற சீன் எல்லாம் எடுத்தாங்க. அப்போ ஒரு சீன்ல அவரு கொஞ்சம் எமோஷனலா நடிக்க வேண்டிய கட்டம், நாங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் டைலாக் பேசுறாரு 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 பேசுறாரு, அத்தனை பேரும் மெய் மறந்துட்டோம். அவரு உருந்த பேசி பேசி அத்தனை நடிகர்கள் கண்ணிலையும் கண்ணீர். அவ்வளவு ஒரு 30 பேர் இருக்கிறோம் நாங்க நடிகர்கள், அது ஒரு நாடக குரூப் மாதிரி அத்தனை பேரும் கண் கலங்கி இருக்கிறோம். எப்ப அவர் முடிப்பாரு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே முடிச்சு போய் எல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அந்த மாதிரி ஒரு நடிப்பு வந்து பக்கத்திலேயே இருந்து ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது, நாங்க ரொம்ப ரசிச்சது. எல்லாருமே மெய் மறந்துட்டாங்க, டைரக்டர் சார் முக்தா சீனிவாசன் ஐயா அவங்களும் கேமராமேனு எல்லாம் அப்படியே அப்படியே நின்றாங்க. அவர் எப்ப முடிப்பாரு என்னன்னு அந்த அளவுக்கு அவர் அதுல உள்வாங்கி பிரம்மாண்டமா பண்ணாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா நீங்க உள்ளதுலயே டாப் ஹீரோஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, ரஜினி சார், கமல், கார்த்திக், விஜயகாந்த், மோகன் இப்படின்னு எல்லாரோடையும் நடிச்சிட்டீங்க. நீங்க நடிக்காத நடிகர்கள்னு யாராவது இருக்காங்களா, இல்ல இவங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுற நடிகர்கள் யாராவது இருந்தா சொல்லலாம்? அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டா இப்ப நான் வந்து எல்லாரோடையும் நடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதுக்கு நான் ஒரு கதாநாயகி கிடையாது இல்லைங்களா, அப்ப வந்து காமெடியன் தான். ஆக வாய்ப்புகள் வரும்போது எல்லாரோடையும் நடிக்கிறதுன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இவங்களோட தான் நடிக்கணும் அவங்களோட தான் நடிக்கணும்ன்றது கிடையாது, அவங்களோட நடிக்க வரக்கூடிய வாய்ப்பும் தான் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எனக்கு அப்படி ஒரு குறிக்கோள்ன்றது இல்லை. என்ன சிவாஜி சாரோட எல்லாம் சிவாஜி சாரோட எல்லாம் நடிச்சிருக்கேன், அதனால நமக்கு வந்து
இறைவன் என்ன ஒரு ஆசீர்வாதம் பண்றாரோ இவங்களோட போய் நடி அப்படின்னா அவங்களோட போய் நடிக்க போற அவ்வளவுதான். நமக்கு அது வந்து ஒரு தொழில் அவ்வளவுதான். அதுல வந்து நான் யாரையும் எப்படியும் பார்க்கல. எல்லாரும் வந்து அவங்களும் அதே வேலையை பாக்குறாங்க, நம்மளும் அதே வேலை. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம சிறப்பா செய்யணும். அது ஒரு அதுதான் ஒரு விருப்பம் அவ்வளவுதான். கண்டிப்பா. அப்புறம் உங்களுடைய அப்பா குண்டு கருப்பியா அவங்க வந்து நடிகராகவும் இருந்திருக்காங்க, ஏஏடிஎம்கேல சப்போர்டராகவும் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் பீரியட் அப்போ. அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்? அப்பா வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் அப்பா கூட இல்லை. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1948 இருந்து இவருடைய எம்ஜிஆர் ஐயா அவங்களுடைய ஃபாலோவர். அவரு கருப்பு துண்டு போட்டா இவங்களுக்கு கருப்பு துண்டு போடுவாங்க, அவர் ருத்ராட்சம் போட்டா இவங்களுக்கு ருத்ராட்சம் போடுவாங்க. அவர் என்ன பண்றாரோ அந்த மாதிரி அதே மாதிரி இவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் மாதிரி. அப்ப 72 எங்க அப்பா காலமாகறாங்க. 72 July 26 அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த அந்த நேரம் ரொம்ப கடுமையான நேரம், வறுமையான நேரம், ஒன்றும் சொல்ல முடியாத நேரம். எங்க அப்பா உடம்ப கூட எங்களால எடுத்து அடக்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க அப்பா உடம்ப அடக்கம் பண்றதுக்கே வந்து உங்க ஐயா தான், எம்ஜிஆர் ஐயா தான் பணம் கொடுத்து உதவி பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் எங்க குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மூத்த சகோதரர் திரு மகாலிங்கம் அவங்கள ஸ்பெஷல் பிஏவா அப்பவே அப்பா இறந்த 10 கூப்பிட்டு வச்சுட்டார் வேலைக்கு. என்னுடைய இளைய சகோதரர் திரு சாமிநாதன் அவர்களை கட்சி ஆபீஸுக்கு இங்க சத்யா கல்யாண மண்டபம்னு இருக்கு லைட்ஸ் ரோட்ல, அதுதான் இப்ப கட்சி ஆபீஸ் ஏடிஎம்கேயுடைய தலைமை அலுவலகம். அதுக்கு முன்னாடி கல்யாண மண்டபம் இருந்தது. அதனுடைய நிர்வாகியாகவும் என்னுடைய மூத்த அண்ணனை கூடவே வச்சுக்கிட்டாரு. ரெண்டாவது அண்ணனை இங்க வேலைக்கு அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எனக்கு 2 அண்ணன் 3 அக்கா. ஒன்னு பெரிய அக்கா அல்லி சிவராமன், ரெண்டாவது அக்கா அமுதா ஜெயபிரகாஷ், மூணாவது அக்கா ஜெயா சோலைமணி. இத்தனை பேருக்குமே வந்து எங்க வீட்டுல அத்தனை கல்யாணமும் அவங்க புரட்சி தலைவர் அவங்க தலைமையில தான் நடந்துச்சு. எல்லாமே அவங்களே செலவு பண்ணி பிரம்மாண்டமா இப்ப மதுரை தமுக்க மைதானம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அதான் எக்ஸிபிஷன் தான் நடக்கும். அங்கதான் அங்க ஒரு அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டம். அப்படி எங்களுக்கு வந்து எங்க எங்களுக்கு எங்க குடும்பத்தை அந்த அளவுக்கு கை தூக்கி விட்டாரு. இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு அவர் தான் காரணம். என்னை படிக்க வச்சாரு, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னை படிக்க வச்சாரு. படிக்க வச்சு என்ன வேற மாதிரி டாக்டர் ஆகணும்னு அவர் விருப்பப்பட்டாரு. அது என்னால முடியாம நான் சினிமாக்குள்ள கூட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாரும் சாப்பிடுற சாப்பாட்டிலையும் அவங்கவுங்க பேர் எழுதி இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நான் சாப்பிடுற சாப்பாட்டுல எம்ஜிஆர் அப்படின்றதான் எழுதியிருக்கு. இன்னைக்கும் அவங்களுடைய குடும்பங்கள் தான் எங்களை அரவணைச்சு ஆதரிச்சு. இதுதான் உண்மை. இது வந்து கட்சின்றது இது வந்து வெளியில இருந்து பாருங்க, எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவருடைய ஃபேமிலி நாங்க, அவரால் காப்பாற்றப்பட்ட ஒரு குடும்பம், எங்க குடும்பம். அதனால அவரு என்னவோ அதுதான் நாங்க, அப்படிதான் நாங்க இருக்கிறோம். நான் புதுசா கட்சிக்கு வந்தவன் இல்ல, புதுசா கட்சியை பத்தி பேசணும் கிடையாது. இந்த குடும்பம் அந்த தலைவர் குடும்பம். இப்ப அப்பா மட்டும் இல்லாம இப்ப நீங்களுமே வந்து நடிகரா மட்டும் இல்லாம அரசியல்வாதியாகவும் இருக்கீங்க, கட்சிக்காக பிரச்சாரம் பண்றீங்க. உங்களுடைய அரசியல் பின்புலம், அரசியலோட பயணத்தை பத்தி சொல்ல முடியுமா? உங்களுடைய அரசியல் பயணம்
அரசியல் பயணம்ன்றது வந்து எனக்கு என்னுடைய கலைப்பயணத்தோட ஒட்டித்தான் அது வந்து. அப்போ 77ல் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, புரட்சி தலைவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க, அப்ப இருந்தே அப்படி பிரச்சாரத்துக்கு போயிட்டு அப்படி வந்துட்டு அப்ப பார்ட் டைம் மாதிரி சும்மா அங்கங்க முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வருவோம். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க, அம்மா வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடுக்குள்ள பிரச்சாரம் பண்ணோம். கட்சியில ஒரே நடிகன் நான் ஒருத்தந்தான் இருந்தேன், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. நான் ஒருத்தந்தான் இருந்தேன்னா கட்சி குடும்பம் நான் அப்படியே இருக்கிறேன், நான் எங்கேயும் போல வரல. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கட்சிக்கு வந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த அம்மா பிரிவில் நிறைய பேர் வந்தாங்க. ஆனா என்னுடைய அனுபவங்கள்ன்றது நிறைய இருக்கு அரசியல். நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா விடிய 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 பேசுவோம். ஏதாவது ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்லலாமா உங்களோட அரசியல் பயணத்துல? நீங்க மீட்டிங் போனப்ப இல்ல பிரச்சாரத்துக்கு போனப்ப அந்த மாதிரி நடந்த சம்பவம்? ஒரு விஷயம் சொல்றேன். 91 எலெக்ஷனு, இப்ப நான் பர்கூர்ல, அப்ப வந்து தேவதா அம்மா வந்து காங்கேயும் பர்கூர் ரெண்டு தொகுதியில நிக்கிறாங்க. இந்த ரெண்டு தொகுதிக்கும் என்னது பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. நான் பர்கூர்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கிருஷ்ணகிரியில தங்கியிருக்கேன், தமிழ்நாடு ஹோட்டல்ல. இவங்க திருவண்ணாமலையில பிரச்சாரத்தை முடிச்சுட்டு விடிய காலையில கிருஷ்ணகிரி டேம் கெஸ்ட் ஹவுஸுக்கு வர்றாங்க. வரும்போது அவங்களுடைய காண்டசா கார்ல தான் வர்றாங்க. விடிய காலையில 4 மணி 4:30 இருக்கும், ரொம்ப டயர்டு. அதே வண்டியிலேயே அசந்திருப்பாங்க போல இருக்கு, முகத்துல எல்லாம் இந்த வண்டியில இருந்த அச்சல்லாம் இருக்கு. அப்படி கூட டயர்டா இறங்கி வந்தாங்க. அது ஒரு 15 படி இருக்கும் மேல ரூமுக்கு, இந்த டேம் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போறதுக்கு. அப்ப காரை விட்டு இறங்கினவனையே என்கிட்ட பேசினாங்க, என்ன இது எல்லாம் கேட்டாங்க, பிரச்சாரம் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் கேட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்குமா, இன்னைக்கு எங்க பிரச்சாரம் நாங்க இன்னைக்கு? ஏன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணும் போது அங்க வேற யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா, அது சென்னைக்கு போகணும் சரின்னு சொல்லிட்டு அவங்க மேல படியேறி போயிட்டாங்க. நான் இங்க கீழே நிக்கிறேன் வண்டிக்காக. வண்டி வந்த உடனே கிளம்பி நான் கிளம்பிடலான்னு உள்ள போனவங்க என்ன கூப்பிடுறாங்க, கல்யாணம் இங்க வாங்க அப்படின்னாங்க. நான் அயர்ந்து போய் போட்டு குடிச்சாங்க போல இருக்கு, ஏதோ தப்பா பிரச்சாரம் பண்ணிட்டோம் போல இருக்கு. பக்கு பக்குன்னு அந்த 15 படி எப்படி ஏறணும்னே தெரியல. அது கதவு வேற ஆக்ஷன் கதவு, மேல அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க, திறந்தா 60 தன்னால மூடிக்கும். அப்ப நான் அந்த ரூம் கதவை இப்படி திறந்த உடனே அது வேற டமால் நிச்சு. அதே மாற்றம் போல இருக்கு. விடிய காலையில தூக்கம் தூக்கம்லாம் எப்படி பரவுச்சுன்னே தெரியல. இது 5 மணிக்கு நடக்குது, 5:30. அப்ப அம்மா இருக்காங்க, அம்மா கூட அவங்க சின்னம்மாவும் இருக்காங்க. நான் இப்படி கையை கட்டிட்டு நிக்கிறேன், அம்மா என்னம்மா என்ன சொல்லுங்கம்மா. அப்போ அவங்க, இல்ல நீங்க தொகுதிக்குள்ள பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு விஷயம் ஏதோ பேசுனீங்களாமே ஒரு கதை மாதிரி, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. என்கிட்ட போன்லயே சொன்னாங்க, எங்க அதை கொஞ்சம் பேசி காட்டுங்க. நம்ம எங்க விடிய காலில 4:30 5 மணி நானே நடுநடுங்கி போயிருக்கிறேன். அப்போ வந்து இவரு டி ராஜேந்தர் வந்து அங்க நிக்கிறாரு, அந்த தொகுதியில ரயில் வண்டி சின்னத்துல நிக்கிறாரு. இவரு தொகுதி தொகுதியா சுத்தி வர்றாரு, போயிட்டு அவரு ஏடவிடமா அப்படியே அடுப்பு மொழியில ஏதோ திட்டி திட்டி பேசுவாரு.
அவர் போன பக்கம் எல்லாம் நான் போறது. போன உடனே ஜனங்க கிட்ட போய் சொல்றது, ஜனங்களே நீங்க யாரும் கவலைப்படாது, இந்த தொகுதிக்குள்ள ஒரு கரடி வந்துருக்கு, கத்துது உருங்குது பிச்சுது திராண்டுது, நீங்க யாரும் பயப்படாதீங்க. அம்மா யானை அமைச்சிருக்கிறாங்க, ஒரே முடி அத்தி வயிற்றுல இருக்கிற குடல பிரிக்கி எடுத்துருவோம், நீங்க ஓட்டமத்தில் வெட்டலை கொடுங்க அப்படின்னு இதோட இன்னும் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து வச்சு ஜாலியா பேசினவுடனே சிரிச்சிருக்கிறாங்க பாருங்க, விழுந்து 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 சிரிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, நிறைய இடங்கள்ல நிறைய மீட்டிங்ல பொதுக்குழுல செயற்குழுல உண்ணாவிரத போராட்டங்கள்ல எனக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அப்படி பேசும்போது அவங்கள நிறைய முறை சிரிக்க வச்சு நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி, அவங்க உலகத்துக்கே சோறு போட்டாங்க அம்மா உணவு வச்சு மூலம். பட் அந்த அவங்கள நம்ம சிரிக்க வச்சோம்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்து. நான் வந்து நடந்து போகும்போது கூட என்னெல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, படிக்கிற நேரத்துல குண்டா தனியா எட்டி குழம்பு பத்திட்டு பருப்பு சாம்பார் நான் போவோம், அடிக்க போவேன், அடிச்சிருவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அந்த பேர் மாறிச்சு பாருங்க, நீங்க கேட்டீங்க பாருங்க எப்படி இந்த பேர் மாறிச்சு, அடையாளமா மாறிச்சு. ஆமா, இந்த பேர் மாறின உடனே யாரெல்லாம் திண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் குண்டு கல்யாணம் குண்டு கல்யாணம் குண்டு கல்யாணம்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்குன்னா அது இறைவனுடைய ஆசீர்வாதம். அதே மாதிரி அண்ணா, நீங்க ஸ்கூல் காலேஜ்னு வந்தா ஞாபகம் வருது, நீங்க அதிகமான படங்கள்ல ஸ்கூல் ஸ்டூடெண்டாவும் காலேஜ் ஸ்டூடெண்டாவும் நடிச்சிருக்கீங்க. மெல்ல திறந்தது கதவு இதயமா இருக்கட்டும், அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணும் போது நீ எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்னடா இது ஒரே மாதிரி ரோலே நிறைய வருதுன்னு நினைச்சீங்களா? அப்படி இல்ல, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும் போது அதுல இருக்கிறே தனி, அந்த ரஜினி சாரோட இருக்கட்டும் மற்ற எல்லா நடிகர்களோட இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், மோகன் சாரா இருக்கட்டும், ராம்கியா இருக்கட்டும், எல்லா நிறைய பேரோட விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், எல்லாரோடையுமே நம்ம வந்து சந்திரசேகரா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேரோட காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிருக்கேன். பட் அப்படி இருக்கும்போது அதுல கிடைக்கிற ஒரு ஜாலி இருக்கு பாருங்க, அதே ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணும்போது கூட அந்த கேரக்டருக்குள்ளதான் நம்ம இருக்கணும், ஆனா இந்த காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும் போது நம்ம ஜாலியா சுத்தி ரவுண்டு கட்டி கிண்டலு கேலி எல்லாம் அதுல ரொம்ப நல்லா எனக்கு மனசுக்கு திருப்தியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு கூட என்ன கூப்பிட்டாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் ரெடி தான், நிஜமா ரெடிதா. சூப்பர். ஜென்ரலாவே நீங்க பலதரப்பட்ட காமெடி பாத்திருக்கீங்க அப்பையில இருந்து இப்போ வரைக்கும், காமெடியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய ஃபேவரட் காமெடியன் யாரு? என்னுடைய ஃபேவரட் காமெடியன் வந்து எங்க அப்பா. எங்க அப்பா வந்து அந்த காலத்துல தனித்துவமான காமெடி பண்ணியிருந்தாரு. எம்ஜிஆர் சார் நடிச்ச படம் அந்தமான் கைதி, சிவாஜி சார் நடிச்ச படம் ரத்த பாசம் ரத்த திலகம், எல்லாத்தையுமே அவர் தான் காமெடி பண்ணி. இவருக்கு அப்புறம்தான் மற்றவங்க தங்கவேலு சார் எல்லாம். இதுல வந்து சந்திரபாபு சார் வந்து எங்க அப்பாக்காக 9 படத்துல பாட்டு பாடியிருந்தார், 11 படத்துல. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா எந்த படத்துல நடிக்கிறாங்கன்னா அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும், குண்டுதர் பையா அங்கமுத்து ஜோடின்னு பேரு அந்த காலத்திலேயே. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாட்டே இருக்கும். அப்படி ஒரு 11 படத்துக்கு அவர் சந்திரபாபு சார் பெரிய காமெடியர், அவர் பாடி இருக்கிறாரு, அது எங்களுக்கு ரொம்ப பெருமாட்டாங்க உண்மையிலேயே. அப்போ எங்க அப்பா தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேயே நாடகத்துல நடிக்கிறதுக்கு
எனக்கு எங்க அக்கா தான் முதல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எங்க அப்பாவுடைய குரூப் நாடகத்திலேயே கதவு பின்னாடி இருந்து ஓடி வரணும், ஓடி வந்து ஒரு டைலாக் சொல்லணும், அதை நான் தப்பா சொன்னேன்னா கையில பேப்பர் சுருட்டி வச்சு அடிப்பாரு, இது தப்பு இது தப்புன்ட்டு அப்படி என்ன அரங்கேற்றம் பண்றாரு. ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள சிறுசேமிப்பு சம்பந்தப்பட்டு ஒரு நாடகம், அதுல மேட பயமெல்லாம் போயிடுச்சு. அவங்க ஸ்கிரீனை திறந்த உடனே உள்ள வர்றேன், எனக்கு அப்பா கேரக்டர் வேற ஒருத்தர் நடிக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு அவரு ரொம்ப கஷ்டப்படுவாரு. அப்பா ஸ்கூல்ல புக்கு கேட்கறாங்க, கையில காசு இல்லையப்பா என்ன பண்றது, கொஞ்சம் இருங்கப்பா வரலன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஆபீஸ் அட்டையை கொண்டு வந்து கொடுப்பேன். ஏதுப்பா இவ்வளவு பணம்னு கேட்பேன், அதுல நான் பணம் சேர்த்து வச்சிருப்பேன், அதை கொண்டு வந்து கொடுப்பேன். ஏதுப்பா இவ்வளவு பணம்னு கேட்பாரு, அதுக்கு நான் சொல்லுவேன் அம்மா கொடுத்த காசு, அப்பா கொடுத்த காசு, தாத்தா கொடுத்த காசு, பாட்டி கொடுத்த காசு, அப்பத்தா கொடுத்த காசு, அம்மாயி கொடுத்த காசு, பெரியப்பா கொடுத்த காசு, சித்தப்பா கொடுத்த காசு, பெரியம்மா கொடுத்த காசு, சின்னம்மா கொடுத்த காசு, அத்தை கொடுத்த காசு, மாமா கொடுத்த காசு, அண்ணன் கொடுத்த காசு, தம்பி கொடுத்த காசு, அக்கா கொடுத்த காசு, தங்கச்சி கொடுத்த காசு அப்படின்னு ஊர்ல இருக்கிற அத்தனை சொந்தத்தையும் சொல்லி முடிப்பேன். அப்ப பாக்கணுங்க, நானே சின்ன பிள்ளை, எல்லாம் கை கட்டி பெரிய பேர் கிடைச்சிச்சு. அது எங்க அப்பாவுடைய ட்ரைனிங் தான். அதெல்லாம் எனக்கு எனக்கு நகைச்சுவைன்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். ஐயா என்எஸ்கே ஐயாவுடைய நகைச்சுவை, அது வந்து வெறும் நகைச்சுவையா எடுக்க முடியாது, பல கருத்துக்களை உள்ள அடக்கி இருக்கும். அவருடைய பாட்டும் அப்படித்தான் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கவேல் சார் அது பிடிக்கும். சமீபத்துல கவுண்டமணி சார், செந்தில் சார், அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என் மனசை ரொம்ப டச் பண்ணி எனக்கு கொஞ்சம் அப்படின்னா டல்லா நீங்க கேட்டீங்களே கொரோனா பீரியட்ல என்ன பண்றீங்க, அதிகமா பாக்குறது வடிவேலுடைய காமெடிதான். ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். அவர் நல்ல நண்பர், அவரு எனக்கு ரொம்ப பிடிச்சவரு, நல்ல பழகக்கூடியவரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு வரும்போது அந்த கேரக்டராகவே மாறிடுவாரு. அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது வடிவேல் காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கீங்க. நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் நிறைய ரோல் பண்ணியிருந்தாலும் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட படம் இல்ல அங்கீகரிக்கப்பட்ட காட்சின்னு ஏதாவது இருக்கா? இதுலதான் ஏன் நான் நிறைய போய் சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இல்ல படம் சொல்லலாமா? அப்புறம் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாரு? இல்ல அதுதான் எங்க அப்பான்னு தான் சொன்னேன். நானு அப்பா தான் சொல்ல. என்னுடைய வாய்ஸும் எங்க அப்பா வாய்ஸும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்போ அவர் படத்தை எடுத்து டைலாக் பேசுனா நான் அதே டைலாக் திருப்பி பேசணும்னா கீழ ஒரே மாதிரி இருக்கும். இது என்ன அவர் பேசுனதா அவர் பேசுனதாரு, அது எங்க அப்பா தான். அது என்னமோ கேட்டீங்க சொல்லுங்க, இன்னொரு தடவை கேளுங்க. இல்ல 700க்கு மேற்பட்ட படங்கள் பண்ணிருக்கீங்க, உங்களை அங்கீகரிக்கப்பட்ட படம்? ஒவ்வொரு படம் ஒவ்வொரு விதத்துல எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. இப்போ தமிழ் படம் பண்ணியிருக்கேன், கன்னட படம் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பார்த்து கன்னடத்துக்கு கூப்பிடுறாங்க, இந்த படத்தை பார்த்து மலையாளத்துக்கு கூப்பிடுறாங்க, இந்த படத்தை பார்த்து தெலுங்குக்கு கூப்பிடுறாங்க. அப்படிதான் தூங்காதே தம்பி தூங்காதேல நடிச்சதை பார்த்துட்டு என்னை ஹிந்திக்கு கூப்பிட்டாங்க, அப்புறம் மற்ற லாங்குவேஜ் ஒடியாவுக்கு கூப்பிட்டாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜ்லையும் படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இவனுடைய அருளால் கிடைச்சிச்சு. ஆக நம்ம அங்க போய் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சிட்டோம்னா என்னுடைய மனசுக்கு திருப்தியா இருக்கிற வரைக்கும் அது வந்து என்னாலேயே ஏத்துக்க முடியும். இப்ப நான் போய் ஒரு படத்துல போய் சில டைரக்டர் கிட்ட போய் வகையா மாட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு விஷயம் தெரியுதோ தெரியலையோ. இப்ப நான் வீட்லயே வந்து சொல்லுவேன், நீங்க எனக்கு மனசுக்கு திருப்தியே இல்லை, இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் ஓப்பனா சொல்றேன். வீட்டிலேயே என்னுடைய ஒய்ஃப், அவங்க பேரு ஸ்ரீசாந்தின்னு பேரு, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு,
லோபல் லட்சுமி அவங்களும் இந்த சினிமாக்குள்ளதான் இருக்கிறாங்க. படம் டைரக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்றாங்க. கதையெல்லாம் ரெடி பண்ணி பக்காவ வச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட நான் பகிர்ந்துப்பேன், இன்னைக்கு இந்த இந்த சீனு இப்படி இருக்கு, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது என்னுடைய மனசுக்கு பிடிச்சு திருப்தியா செஞ்ச படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. அதுல ஜனங்களுடைய அங்கீகாரம்ன்றது, இப்ப நான் ஒரு நாலு சீன் ஒரு படத்துல பண்ணா கூட அதை கூட பார்த்துட்டு கரெக்டா கமெண்ட் பண்ணக்கூடிய ரசிகர்கள் எனக்கு இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் ரசிகர்கள்லாம் வந்து சார் எப்ப சார் படத்துல வருவீங்க, எப்ப சார் வருவீங்க, எப்ப சார் வருவீங்க, அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது எனக்கு உண்மையிலேயே இல்ல. அதேதான் நாங்களும் கேக்குறோம், மறுபடியும் உங்களை எப்ப பெரிய திரையில பாக்கலாம்? எப்ப வேணாலும் பாக்கலாம், நீங்க படம் எடுங்க, வந்து நடிக்கிறேன். நான் இப்ப ரெடி, இப்பதான் ஒரு ரெண்டு படத்துக்கு புக் பண்ணிருக்காங்க புதுசா. இன்னி வந்து நிச்சயமா இந்த கொரோனா காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களும் வேலைக்கு போய் இன்னி நீங்க பெரிய திரையில பாக்கலாம், கண்டிப்பா பாக்கலாம், மிஸ் பண்ணாம பாக்கலாம். நிறைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா வரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க மிக 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 நன்றி. இது நீங்க கனடால ஒளிபரப்ப போறேன்னு சொன்னீங்க, நான் கனடாக்கெல்லாம் வந்திருக்கிறேன், அங்க வந்து தங்கி ஒரு 15-20 நாள் தங்கி அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி இருக்கிறேன். கனடா மக்கள் வந்து ரொம்ப பாசமானவங்க, அன்பானவங்க. ஆனா வந்துட்டு வந்து கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அதனால நண்பர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. உங்களால அந்த நண்பர்கள் தொடர்புக்கு வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய திருப்தி. உங்களை சந்திச்சது, உங்களோட இவ்வளவு நேரம் பேசினது, அதுவும் இல்லாம நீங்க போனை எடுக்கும் போதெல்லாம் அன்பா ரிசீவ் பண்ணீங்க, ரொம்ப ஒரு முகம் சுழிக்காம. எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களை சந்திச்சதுலயும் உங்க மூலியமா கனடா மக்களை சந்திச்சதுலயும் மற்றவங்களை சந்திக்கிறதுலயும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி. மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை, நிறைய அனுபவங்களை ஒவ்வொருத்தரை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம். ரஜினின்னா அவரோட இவ்வளோண்டு முடிச்சு போறது இல்லை, இவ்வளோ நிறைய இருக்கு. அந்த மாதிரி அந்த நிறைய விஷயத்த ஒரே நேரத்தில் நம்ம வந்து பகிர்ந்துக்க முடியாது. உங்க தர்மதுரையில எல்லாம் வந்து நான் மூலம் வாய்ப்பு அவர் டான்ஸ் ஆகி இருக்கிறாரு ரஜினி சார். இப்போ அதனுடைய அனுபவம் பெருசு. இப்போ பாலச்சந்தர் சாருடைய டைரக்ஷன்ல 4 பேர் மட்டும் நடிச்ச ஒரு நாடகம் ஒண்ணு இங்க சென்னை மியூசிக்கா கிடைக்கிறது நடந்துச்சு. அந்த 4 பேர் யாரு தெரியுங்களா? ஒன்னு ரஜினி, இன்னொன்னு கமல், இன்னொன்னு சரிதா, இன்னொன்னு நான். நீங்க நினைச்சு பார்த்தா கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது. நாங்க 4 பேர் சேர்ந்து பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல நாடகம், அவருடைய நாடகத்தில் நடிச்சிருக்கோம். இதெல்லாம் பெரிய அனுபவங்கள். நம்ம வந்து இதை பத்தியெல்லாம் நிறைய பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.